டெல்லியில் பாரதியார் சிலையில் இருந்த கைத்தடி திடீரென காணாமல் போயிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டறியலாம். நிரஞ்சன், என்ன நடந்தது? தம்பி தமிழரசன், தற்பொழுது இன்றைய தினம் பாரதியாரின் பிறந்த நாளை ஒட்டி முக்கியமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான பாரதியார் சிலைகளுக்கு தலைவர்கள் மரியாதை செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி சுப்பிரமணியன் பாரதி மார்க் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முக்கிய பகுதியில் பாரதியாரின் சிலை என்பது இருக்கின்றது. அவர் நின்ற போல் இருக்கக்கூடிய சிலை, கையில் அவர் கைத்தடி வைத்திருப்பது போன்ற ஒரு சிலை என்பது அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு கூட முக்கியமான தலைவர்கள் அந்த விசிட் செய்த பொழுது அந்த கம்பு இருந்தது. இந்த வருடம் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் அந்த சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்தார்கள். அப்பொழுது அந்த சிலையை நாம் உற்று பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. அப்பொழுதுதான் நம்மால் பார்க்க முடிந்தது அந்த அவர் கையில் இருந்த அந்த கை கம்பு என்பது திடீரென காணாமல் போயிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. அருகில் இருந்த அந்த சிலையினை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பகுதியினை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய சிலரிடம் நாம் கேட்ட பொழுது அந்த கைக்கம்பு சில வாரங்களாகவே காணாமல் போயிருக்கிறது, அது குறித்து யாரும் பதில் சொல்லவில்லை என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நமது தொலைக்காட்சியில் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரதியார் சிலை என்பது பழைய, அதாவது அந்த கைக்கம்புடன் இருக்கக்கூடிய சிலை. இந்த பக்கம் இருப்பது தற்பொழுது எடுத்திருக்கக்கூடிய சிலை. நம் இப்பொழுது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நமது ஒளிப்பதிவாளர் பதிவு செய்த காட்சிகள், அதிலே உங்களால் வித்தியாசத்தை பார்க்க முடியும். என்ன காரணத்துக்காக இந்த கம்பு என்பது காணாமல் போனது என்பது தெரியவில்லை. இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால், மரியாதை செலுத்துவதற்காக வந்த நிர்வாகிகள் யாரும் அதனை கவனிக்க தவறிவிட்டார்கள். நாட்டின் ஒரு மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரின் சிலையில் இருக்கக்கூடிய ஒரு சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது சமூக விரோதிகள் யாரேனும் வேண்டுமென்றே செய்தார்களா என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தலைவர்கள் பெரிய அளவில் இதனை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் இங்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எனவே தற்பொழுது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக வேறு பல அதிகாரிகளிடமும் நாம் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். விரைவில் இது சரி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே மக்களின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஒப்பீடு என்பது தற்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றது. நம்மால் தெளிவாக பார்க்க முடிகின்றது, ஒரு கையில் கம்பு இருந்த இடத்தில் தற்பொழுது அது இல்லை. ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தில் தான் அந்த சிலை அமைந்திருக்கிறது. முக்கியமான வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், அமைச்சர்களின் வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதியில் தான் அந்த சிலை என்பது நிறுவப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது அதை தூய்மைப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெறும். தமிழகத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் யாரேனும் வந்தால் பாரதியார் சிலை முன்பாக நின்று புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வது போன்றவற்றை செய்வார்கள். தமிழகத்தின் பல்வேறு முக்கியமான தலைவர்களுக்கும் சிலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு மிக முக்கியமான சிலை தற்பொழுது சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது சம்பந்தமாக அடுத்தடுத்த கட்ட விவரங்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த சிலை மீண்டும் புனரமைக்கப்படுகின்றதா, மீண்டும் சரி செய்யப்படுகிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிரஞ்சன், சுத்தி நிறைய முக்கிய பிரமுகர்கள் இருக்கக்கூடிய இடமாக குறிப்பிட்டீங்க, தினமும் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டீங்க. அப்படி இருந்தும் இந்த மாதிரி நடந்திருக்கிறதே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பொதுவா அந்த பகுதிகளில் பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த நிலையில இருக்கும்? நிச்சயமாக, அதாவது இந்த பகுதிகள் எல்லாமே டெல்லியுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு வளையங்களுக்குள் வரக்கூடிய பகுதி. ஆனால் திருட்டு சம்பவங்களும் சரி, கொள்ளை சம்பவங்களும் சரி, தொடர்ச்சியாக நடந்து வருவதையும் பார்க்க முடிகின்றது. ஆனால் சிலையை சேதப்படுத்துவது, அதுவும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவரின் ஒரு சிலையை சேதப்படுத்துவது என்பது தற்பொழுதுதான் நடந்திருப்பதாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து ரோந்து பணிகளில் காவல்துறையினர் எப்பொழுதும் இரவும் பகலுமாக இருப்பார்கள். ஒரு நான்கு பேர் சேர்ந்தாற்போல் அந்த பகுதிகள் நிற்க முடியாது. சிசிடிவி கேமராக்கள் அதிக அளவில் பொருத்தப்பட்ட ஒரு இடமாகத்தான் இருக்கும். நாம் அந்த சிலையே பார்க்க முடியும். இன்றைய தினம் அவரது பிறந்த நாள். ஆனால் அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த எச்சங்கள் உள்ளிட்ட எதுவும் நீக்கப்படாமல் அப்படியே பராமரிப்பு இல்லாமல் இருப்பதையும் நம்ம இந்த காட்சிகளில் பார்க்க முடிகின்றது. எனவே இப்படியான ஒரு அவருடைய பிறந்த நாள் அன்றே அவருடைய சிலை எந்த விதமான தூய்மை பணிகளும் செய்யப்படவில்லை என்பதிலிருந்தே அந்த சிலையை எந்த அளவுக்கு அவர்கள் பராமரிக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த கம்பு காணாமல் போனது ஏனென்றால் இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தலைவரின் சிலையிலிருந்து ஒரு பொருள் காணாமல் போயிருக்கிறது அல்லது சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது நிச்சயமாக பாதுகாப்பு குறைபாடு மட்டுமில்லாமல் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையாகவும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த சிலைக்கு ஏற்பட்ட நிலை நாளை வேறு ஒரு சிலைக்கு ஏற்பட்டால், அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்த பாரதியார் என்பவர் மதங்களை கடந்த, மாநிலங்களை கடந்த ஒரு பெரிய தலைவர்,
டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய ஏதேனும் மதம் சார்ந்த அல்லது வேறு ஏதேனும் ஒரு குழு ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினுடைய பெரிய தலைவருடைய சிலை வாறு சேதப்படுத்தப்பட்டால் அது பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாட்டில் ஏற்படுத்திவிடும். எனவே இது ஒரு சாதாரண விஷயமாக எடுத்து கடந்து போய்விட முடியாது என்பதும் மிகவும் கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உடனடியாக நாம் அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறோம், காவல்துறையினரிடம் இது சம்பந்தமாக எடுத்துச் செல்லப்படும் என்று அவர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள். நிரஞ்சன் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.